வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற முடியுமா, நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணுற மூலமா ஹோம் பேஜ்லோட ஆகும். அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் இருக்கும். அது பார்க்குற மூலமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டாலும் கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் வந்து உங்களுக்கு 2330 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. பாசிட்டிவ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2470 வரைக்கும் மார்க்கெட் நல்லா கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு சின்ன கூல்டவுன் மாதிரி ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2420 வரைக்கும் இறங்கிட்டு மார்க்கெட் மறுபடியும் அதுக்குள்ளே இப்போ ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 2420 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக வந்து க்ரூட் ஆயிலுக்கு இருக்கும். 2420 ரேஞ்சு அடுத்து 2410 இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வரையிலெல்லாம் வந்து மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு, ஒரு 2400 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து க்ரூட் ஆயிலினுடைய ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக மாறும். இல்லாட்டி அப்படின்னா க்ரூட் ஆயில் ஈவினிங் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஈவினிங் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இன்னமும் ஹைலாம் கட்டாகிற பட்சத்தில் பை பண்ணிட்டு க்ரூட் ஆயிலில் நல்ல ஒரு அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து செம பையிங் ட்ரெண்டு, மார்க்கெட் செம ரேலி, 10 பாயிண்ட்டுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு. ஓவரால் லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மூமெண்ட். ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு, ரொம்ப நாள் கீழே போய்கிட்டு இருந்தது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஈக்யூட்டின்னு இல்லை, கமாடிட்டின்னு இல்லை, ஈக்யூட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்னுடைய லுக் படி பார்த்திங்க அப்படின்னா செம பாசிட்டிவ் ட்ரெண்டில் காப்பர் போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஹை கட்டார பட்சத்தில் கண்டிப்பாக காப்பரும் வந்து மேலே தான் வந்து போகுது. ஸோ நீங்கள் பை பண்ணிட்டு ஆப்ஷன் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 423-22 இந்த ரேஞ்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் சேஞ்சராக இருக்கும். ஸோ 423-22 இந்த ரேஞ்சுக்கிட்ட மட்டும் பிரேக் அவுட் ஆகியில் வந்தால் மட்டும் செல் பண்ணுங்கள். இல்லாட்டி அப்படின்னா காப்பனுடைய ஓவரால் ட்ரெண்டு, ஈவினிங் ட்ரெண்ட் எல்லாமே வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. கீழே இறங்கினாலும் மார்க்கெட் மேலே தான் வந்து வர ட்ரை பண்ணும். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் ஒரு டவுன் வந்துச்சு. அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 பிரேக் அவுட் பண்ணுச்சு. பட் ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக இல்லாதனால மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவர் பண்ணுச்சு. ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா 155 வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்து வந்துச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு 155 வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது. இன்னும் மார்க்கெட் 155 கட் பண்ணி மேலே போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 155 கட் ஆகணும். ஸோ கட் ஆகலை அப்படின்னா இங்கேருந்து ஜிங்க் வந்து கண்டிப்பாக கீழே தான் வந்து வரும். அதே சமயத்தில் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக 150 152 வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்ஸாக வந்து ஜிங்க்கு வந்து இருக்கும். இதெல்லாம் பிரேக் அவுட் ஆக ஆக ஜிங்க் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, கைடன்ஸ் கிடைக்கும். தினமும் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.